بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே இஸ்லாத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கான அனுமதியும் உரிமையும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த உரிமைகளுக்குள் உள்ளவைகள் அல்லாஹ் ஹலாலாக்கிய எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. அவைகளை நாங்கள் செய்வதற்கு இந்த நாடு எங்களுக்கு தடை விதிக்கவில்லை. அல்லாஹ் ஹலாலாக்கிய எத்தனையோ விடயங்கள், ஆனால் அவைகளை நாங்கள் ஹராமாக கருதி வருகிறோம். ஹராத்தை போன்று அவற்றை விலகி நடக்கிறோம். அல்லாஹ் தடுத்த எத்தனையோ ஹராமான விடயங்களை எங்கள் மீது இந்த நாடு திணிக்காவிட்டாலும் நாங்கள் அதை அல்லாஹ்வுக்கு பயமில்லாமல் செய்கிறோம். நமக்கு தெரிந்த விடயம். இந்த நேரத்தில் நான் ஒரு விடயத்தை மட்டும் பேசிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னது? சின்னம்மா பெரியம்மா, சின்னப்பா பெரியப்பா, இவர்களின் பெண் பிள்ளைகள் நாம் ராத்தா தங்கச்சி என்று அழைத்து அவர்களோடு பழகுகின்றோம். அவர்களை எங்களுடைய உடன்பிறந்த சகோதரிகளின் மாதிரி நாங்கள் நினைத்து அவர்களோடு தனிமையில் இருக்கிறோம். அவர்களை உடன்பிறந்த சகோதரியை ஏற்றி கொழும்புக்கு கொண்டு போவதை போன்று கொண்டு போகிறோம். அவர்களை கிளாஸுக்கும் ஸ்கூலுக்கும் அழைத்து செல்கிறோம். இது எங்களுடைய இந்த நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம்களிடம் உள்ள ஒரு நடைமுறை. அவர் யார் என்று கேட்டால், அவர் நானா, இது உங்களுக்கு யார் என்றால் தங்கச்சி, உடன்பிறந்த தங்கச்சா என்றால் இல்லை, சாச்சிர மகள், சின்னப்பாட மகள் என்று கூறுகிறோம். இதில் ரெண்டு விடயம் இருக்கிறது. ஒன்று, இது தங்கச்சி என்று நாங்கள் கூறுவது. இரண்டாவது, தங்கச்சிக்குரிய சட்டத்தை கொடுப்பது. இந்த ரெண்டும் ஹராம். இந்த ரெண்டும் இந்த சமுதாயத்திலிருந்து, முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து அது இல்லாமலாக்கப்பட வேண்டும். அந்த சகோதரி அவளுடைய உண்மை நிலை இஸ்லாமிய அடிப்படையில் முன்னுக்கு வர வேண்டும். என்ன உண்மை நிலை? அதை நாங்கள் அரபு நாடுகளில் பார்க்கலாம். சின்னப்பாவின் மகளை திருமணம் செய்கிறார்கள், பெரியப்பாவின் மகளை திருமணம் செய்கிறார்கள். பாப்பாவின் சகோதரர் அவரின் மகளை, சாச்சியின் மகளை, உம்மாவின் சகோதரியின் மகளை திருமணம் செய்கிறார்கள். ஏன் திருமணம் செய்கிறார்கள்? உங்களுக்கு அல்லாஹ் இந்த வேதத்திலே சூரத்துல் அஹ்சாபிலே உங்களுக்கு தெளிவாக, நாம் உமக்கு உனது தகப்பனின் சகோதரின் மகளை திருமணம் செய்வதற்கு ஹலாலாக்கி இருக்கிறோம், உன் சாட்சியின் மகளை திருமணம் செய்வதற்கு ஹலாலாக்கி இருக்கிறோம் என்று அழகாக தெளிவாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அவ்வாறு யாராவது திருமணம் செய்தால் அல்லது திருமணம் செய்ய ஆசைப்பட்டு விட்டால், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் அவனை கேவலமாக பார்த்து, ஒரு ஹராத்தை செய்பவனை போன்று பார்த்து, நமது சமுதாயம் என்ன கூறும் என்று கருதி அவற்றை மொத்தமாக தவிந்து கொள்கிறோம். அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு வசனத்தில் கேட்கிறான், யா ஐயுஹன் நபியு, ஏ நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியதை நீ ஏன் ஹராமாக்குகிறாய்? தப்தகி, உன்னுடைய மனைவிமார்களின்
பொருத்தம் விருப்பத்தை தேடியவராக, மனைவிமார்கள் சந்தோஷப்படணும் என்பதற்காக அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குறாயா என்று அல்லாஹ் எங்களிடம் கேட்கிறார். இந்து மதத்திலே மாமாவை திருமணம் செய்து கொடுப்பார்கள், தாய் மாமனை திருமணம் செய்து கொடுப்பார்கள், அது அவர்களுடைய கலாச்சாரம். நமது மார்க்கத்தில் தாய் மாமனை திருமணம் செய்வது ஹராம், இது எங்களுடைய மார்க்க சட்டம். அவர்கள் செய்வதற்காக நாங்கள் செய்யலாமா? அது எங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. அவர்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய கலாச்சாரத்தின் ஒரு பங்காக ஒரே நாட்டில் வாழ்வதால் எடுத்து நடக்கணும் என்று எங்களுக்கு இந்த நாடு நிர்பந்திக்கிறதா? கிடையாது. உனது மார்க்கப்படி தாராளமாக நீ நடந்து கொள். அதனால்தான் முஸ்லிம்களுக்கென்று முஸ்லிம் தனியார் சட்டம் என்றே ஒரு சட்டம் எங்களை புரிந்த வெள்ளக்காரர்களால் தரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்ற உரிமை அவர்கள் நாட்டுக்கு சுதந்திரம் தந்து போகிற போதே அதை சரியாக விளங்கி தந்து போயிருக்கிறார்கள். இந்த நாடு இந்தியா உட்பட அவர்கள் ஆட்சி செஞ்ச நாடுகள் அவ்வாறு இருக்க, இதை நாங்கள் எங்கிருந்து எடுத்தோம்? இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயத்தை, அவர்களை வாப்பாவின் சகோதரிக்கு பிறந்த பிள்ளையை மச்சி என்று கூறி அவன் நம்மளை கண்டா ஓடுவது, ஒளிவது, அல்லது தனகுவது, கல்யாணம் முடிக்கிற உறவோடு பேசுவது, உங்களைத்தான் நான் காத்துக்கிருக்கேன் என்று கல்யாணத்துக்கான முன் வார்த்தைகளை சொல்வது, எவ்வளவோ சேட்டைகள். இது வாப்பாவின் சகோதரி. அதே வாப்பாவின் சகோதரரின் மகள் நானா என்று வந்து மடியில் ஏறிக்கொண்டுகிறாள், பஸ்ஸிலே பக்கத்தில் இருக்கிறாள், தூக்கம் வந்தால் நமது மடியிலே சாய்கிறாள், நாம் அழைத்து செல்கிறோம். யார் உங்களுக்கு இதை ஹலால் ஆக்கினான்? இது எவ்வளவு பெரிய பாவம்! ரெண்டு பாவம் அங்கே இருக்கிறது. ஒன்று, ஒருவன் சாராயம் ஹராம் என்று தெரிஞ்சு குடிக்கிறான், ஹராம் என்று தெரிஞ்சே குடிக்கிறான், அவனுக்கு சாராயம் குடிச்ச பாவம், குடிக்கிற பாவம் மட்டும்தான். இன்னொன்று அதை விட பெரிய பாவம், அதை ஹலாலாக எண்ணுவது. அல்லாவினுடைய, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலை போன்று நாங்கள் கருதுவது, ஹலாலுக்குரிய இடத்திலே கொடுப்பது, சட்டத்தை கொடுப்பது, இது அல்லாஹ்வின் சட்டத்தில் கை வைக்கிற குற்றம். அதை உங்களுக்கு புரிய வைக்கணும் என்றால் ஒரு உதாரணம். ஹெல்மெட் போடாமல் ஒருத்தன் ரோட்டில் போகிறான், அவனுக்கு ஃபைன் பண்ணுகிறார்கள். கேட்டால், நான் போடலை சார், பிழைதான். ஆ சரி, இன்ன குற்றத்துக்கு தண்டனை முடிஞ்சு. இது ஒரு குற்றம், சின்ன குற்றம். அதே நபர், நான் ஹெல்மெட் போட மாட்டேன் என்கார், உங்களுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் என்கார், அதை நான் சட்டமாக எடுக்கலைங்கார். இது சிறு குத்தமா பெருங்குத்தமா? அவனை நாட்டினுடைய சட்டத்தை மீறியவன், சட்டத்துக்கு எதிராக வந்தவன் என்ற அடிப்படையில் அவனை தீவிரவாதி சட்டத்துக்குள் போட்டுடுவார்கள். நாட்டின் சட்டத்தை எதிராக வந்தவர் என்று அது பெருங்குத்தமாக மாறும். இங்கே என்ன நடக்கிறது? அல்லாஹ் உனக்கு திருமணம் முடிக்க ஹலால் என்று தெளிவாக சொன்ன விடயம் குர்ஆனிலே, பண்டி இறைச்சி ஹராம் என்று எப்படி தெளிவாக சொன்னானோ, சூது விளையாடுவது ஹராம் என்று எப்படி தெளிவாக சொன்னானோ, அல்லாஹ் அல்லாதவருக்காக நேர்ச்சை செய்யப்பட்டு அறுக்கப்படுறது, அல்லாஹ் அல்லாதவரின் பெயர் கூறி அறுக்கப்படுறதை சாப்பிடுவது ஹராம் என்பதை எப்படி தெளிவாக சொன்னானோ, அது மாதிரி தெளிவாக ஹலால் என்று சொன்ன விடையும். இந்த ஹலால் என்று அல்லாஹ் திருமணம் முடிக்க ஹலால் என்று தெளிவாக சொன்ன விடயத்தை நாங்கள் ஏன் செயற்படுத்துவதில்லை என்றால், நாங்கள் தங்கச்சி என்று அவள் வாயிலே கரைக்க தொடங்கின காலத்திலிருந்து நாங்கள் அவளை அழைக்க அவள் காக்கா என்று அழைத்து ஒன்றாக ஒரு வீட்டில் மஹ்ரம் அஜ்னபி என்ற வரம்பில்லாமல் உடன் பிறந்த சகோதரியை போன்று பழகுகிறாள். இவ்வாறு பழகுவதற்கு காரணம்,
முதல் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த இடத்தை ஹலாலாக்கி விட்டது. அந்த வார்த்தை கொடுத்தது, உன் பாப்பாவின் சகோதரியின் மகள் மச்சியை அல்லது உன் உம்மாவின் சகோதரின் மகள் மச்சியை தங்கச்சி என்று கூப்பிட்டால் அவள் என்ன சொல்வாள்? சிரிப்பாள். என்ன மச்சான் என்று அவளுடன் கேட்பாள். அவளுக்கு உன்னை நானா என்று கூப்பிடுறதுக்கு மனசு வராது. இவளை பார்த்து நீங்கள் மச்சி என்று இப்ப கூப்பிட்டால் அவள் இப்போது என்னது இவரு என்ன மச்சி என்று கூப்பிடுறாரு ஆய் என்பாள். நமது பாஷையில் அதை ஊத்த பேச்சாக எண்ணுவாள். இது எதிலே கை வைக்கிறீர்கள்? இதில் தௌஹீத்வாதி என்பவரும் அப்படித்தான், குர்ஆன் சுன்னாவாதி என்கிறவரும் அப்படித்தான், அனைத்து ஜமாத்தினரும் அப்படித்தான். அல்லாஹ்வின் சட்டத்தோடு நாங்கள் விளையாடுகிறோம். இது பெரும் பாவம். இந்த வார்த்தை மூலம் அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக அல்லது ஊரான் என்ன கதைப்பான் என்பதற்காக இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் ஹலாலாக்கியதை ஹராமாக்கிவிட்டோம், ஹராமாக்கியதை ஹலாலாக்கிவிட்டோம். உடன் பிறந்த சகோதரி மாதிரி அவர்களோடு நெருங்கி பழகுவது ஹராம், அதை ஹலாலாக்கிவிட்டோம். திருமணம் செய்வது ஹலால், அதை ஹராமாக்கிவிட்டோம். சகோதரர்களே, ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? அது செல்லுவது குற்றமா? குற்றம் அல்லாஹ்வினால் தடுக்கப்படுகிறது. எங்கே தடுக்கப்படுது என்று கேட்கிறீங்களா? சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து எங்களை பாருங்கள் என்று சொல்வதற்கு ராயினா என்று சொல்வார்கள். ராயினா என்றால் எங்களை கவனியுங்கோ என்ற கருத்து. அந்த சொல்லுக்கு இன்னொரு கருத்து இருக்கிறது. என்ன கருத்து? இடையன், எங்களின் இடையன் என்ற கருத்து. மதினாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி யூதர்கள் இருந்தார்கள், அரபு பேசும் யூதர்கள் என்று இருப்பதை போன்று. அவர்கள் நபிகளாரையும் நபிகளாரை சார்ந்தவர்களையும் கிண்டல் பண்ணுவதும் லாகனம் செய்வதும் அவர்களின் சாதாரண விடை. இப்போது இந்த வார்த்தையை அவர்கள் ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நக்கல் அடிப்பதற்கு ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டார்கள். ஏ ராயினா என்று அவர்களில் ஒருவர் சொன்னால் எங்களுடைய இடையனே என்று கூப்பிடுகிறார். சஹாபாக்கள் நல்ல கருத்தில் கூறுகிறார்கள், எங்களை பாருங்கள் என்ற கருத்தில் கூறுகிறார்கள். அதே வார்த்தையை அவர்கள் எதற்கு கூறுகிறார்கள்? என்ன நோக்கத்தில் கூறுகிறார்கள்? தப்பான நோக்கத்தில் கூறுகிறார்கள். இது நடைமுறையில் இருந்தது. அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை கெட்ட பொருளிலும் நல்ல பொருளிலும் பாவிக்கப்படுகிறது. அதனால் கெட்டவர்களுக்கு இது வழிவகுத்துவிடும். குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். ஏழு வானத்துக்கு மேல் ஒரு வார்த்தையை திருத்துவதற்காக அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அரசிலுள்ள அல்லாவிடம் இருந்து இந்த வார்த்தையை திருத்துங்கள். இரு பொருள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை அது பிழையான வழியில் யூஸ் பண்ணப்படுகிறது. அதனால் அந்த வார்த்தை நீக்கிவிட்டு ஒரே ஒரு பொருள் எங்களை பாருங்கள் என்ற சொல்லுக்குரிய சொல்லை அல்லாஹ் ஏழாம் வானத்துக்கு அப்பால் அரசி மேலுள்ள அல்லாஹ் அந்த வார்த்தையை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, லா தகூலு ராயினா, நீங்கள் ராயினா என்று கூறாதீர்கள். தடை, அல்லாஹ் தடுத்தால் ஹராம், நீங்கள் கூறாதீர்கள். வலாக்கின் கூலு உல்லுர்னா, ஒரே கருத்துப்பட எங்களை பாருங்கள் என்ற ஒரே ஒரு கருத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி உல்லுர்னா என்று சொல்லுங்கள்.
நாடுபவர்களுக்கு கதவடைக்கப்படுகிறது. இது அல்லாஹ் தடுத்தது. ஒரு சொற்பிரயோகம், இது எல்லா விடயங்களுக்கும் பொருந்தும். இப்ப தங்க என்ற வார்த்தை உள்ளூர் வரை கொண்டு போகிறது. தங்க என்ற வார்த்தை திருமணம் முடிக்க அனுமதியான அந்த பெண்ணை மகரமாக ஆக்குகிறது. அவள் ஒன்றாக பயணிக்கிறார், ஒன்றாக தனிமையில் இருக்கிறார், எத்தனையோ தப்புகள் நடக்கிறது. ஒரு காலமும் சொந்த தங்கையோடு வரக்கூடிய உணர்வு அவளோடு வராது. சொந்த தங்கையை இரக்கத்தோடும் பாசத்தோடும் பார்ப்பான். அந்த பெண்ணோடு நீ தனிக்கிற போது சந்தர்ப்பம் வந்தால் அது வேறு உணர்வை உனக்கு ஏற்படுத்தும். சைத்தான் அங்கே பூருவான். அது தவறுகள் ஆயிரம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில் எங்கேயாவது ஒன்று ரெண்டு வரும். இந்த வார்த்தை பிரயோகம், இதை நாங்கள் சாதாரணமாக சொல்லுகிறோம், எல்லோரும் கூறுகிறோம். அல்லாஹ்வினுடைய சட்டம், அவன் உங்களுக்கு திருமணம் முடிக்க அனுமதியாக்கினவளை ஹராம் என்று சொல்லிவிடுகிறோம். அதனால் ஒருவர் திருமணம் செய்ய விரும்புகிறார், அவருக்கு மார்க்க ரீதியான சாலிகான ஒரு பெண் வேணும், அல்லாஹ்வை பயந்த பெண் வேணும். அவருடைய தாய்மாமனுடைய மகள் பார்க்கிறார், அவள் மார்க்க மாதிரி இல்லை, எல்லோருடையும் சோசலிசமாக பழகிறாள். அயநேரம் தனது தாயின் சகோதரியின் மகள் பக்குவமாகவும் பேணுதலாகவும் இவருக்கு ஏற்ற பெண்ணாக இருக்கிறார். அல்லாஹ் அனுமதித்தால் முடிப்பார். அல்லாஹ் அனுமதித்து விட்டான், ஊர் அனுமதிப்பது கிடையாது. தற்செயலாக அவர் செய்ய துணிந்தால் ஒரு பாரிய பூகம்பம் ஊரில், தங்கச்ச முடிச்சு விட்டான், அவனுக்கு வேற பொண்ணு இல்லையா, ஒரு குழப்பம். யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். யார் உனக்கு தங்கச்சி ஆக்கினது? இஸ்லாத்திலா? அது பிரமணத்தாருடைய சட்டம். உங்களுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள், முன்வந்த சமுதாயத்தினுடைய நடைமுறையை நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்கள் உடும்பின் பொந்தில் நுழைந்தால் நீங்களும் அதற்கு பின்னால் போவீர்கள். உடும்புட பொந்தில மனுஷன் நுழையலாமா? இல்ல. சாத்தியமில்லாத ஒன்றை அவன் செய்தால் கூட அவண்ட கலாச்சாரத்தை மோகத்தோடு பின்பற்றுவீர்கள் என்றார்கள். எதற்காக எச்சரித்தார்கள்? இவ்வாறு நீங்கள் அவர்களின் கலாச்சாரத்தின் பின்னால் போகாதீர்கள் என்று. யார் யார் ரசூலுல்லாஹ்? யூத கிறிஸ்தவர்களா, நெருப்பு வணங்கிகளா என்று கேட்டார்கள். ஆம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றாத வரை நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் என்று. நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை இந்த நாட்டில் அழகாக பின்பற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்க நாங்களே பின்னுக்காகிறோம். அல்லாஹ் ஹராமாக்கியதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஹலாலாக்கியதை பாவமாக கருதி நடக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரி, இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வினுடைய சட்டத்தை மாற்றி அமைச்சது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த ஒரு சட்டம், என்னது? வளப்பு மகன், அவன் மகன், ஒருவன் ஒருவனை வளர்த்து மகன் என்றால் மகனாகி விடுவார். அதே பண்பாடோடு வளர்ந்து வந்தார்கள் அந்த சமுதாயத்திலே. அல்லாஹ் அதை இல்லாமலாக்குறான். எப்படி? ரசூலுல்லாஹ்விற்கு ஒரு வளப்பு மகன் செய்து, ஜெய்து பின் முஹம்மது, முஹம்மதுடைய மகன் செய்து என்றுதான் அன்று சொல்லப்பட்டது. அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளை, அவரை ஜெய்னபு திருமணம் செய்கிறார். ஜெய்னபை பின்னர் அவர் தலாக் சொல்லிவிட்டார். இப்போது வளப்பு மகனின் மனைவி சமுதாயத்திலே புறையோடி இருக்கிறது. எது? வளப்பு மகனின் மகள், வளப்பு மகன் மகனுடைய சட்டம். மகன் என்றால் மகனுடைய மனைவியை முடிக்க இயலாது. இவர் மகன் அல்ல என்று சமுதாயத்திலே
அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், நபியே நாம் உமக்கு அவரை திருமணம் செய்வித்தோம். அரசிலிருந்து அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது, கட்டளை அல்ல திருமணம் முடிச்சு ஒகிய வருகிறது. அங்கே ஒலிகாரர் ஆறு தெரியுமா? அல்லாஹ். அதை வைத்து அவர் பெருமைப்படுவார், என்னை எனக்கு என் ரப்பு திருமணம் செய்து தந்தான். அந்த சமுதாயத்தில் இருந்த அந்த கலாச்சாரம் அப்படியே தவிடு பொடியாக்கப்பட்டு வளர்ப்பு மகன் ஒரு காலமும் மகனாக மாட்டான், அதற்கு சீல் பண்ணப்படுகிறது. ரசூலுல்லாவை செய்து விட்டார்கள், அதோடு தவிடு பொடியாகிறது. எனவே சகோதரர்களே, ஜாஹிலியத்துகள் ஏற்படுத்திய சட்டங்கள், பிற சமுதாயத்தினுடைய சட்டங்களை நாங்கள் எங்களுடைய நடைமுறையாக எங்களுடைய பேச்சிலும் செயலிலும் நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இது முற்றாக மாற்றப்பட்டு அந்த சாட்சியின் மகள் சின்னம்மாவின் மகள் மச்சி என்ற ஸ்தானத்தில் அஜ்நபியத்தான பெண்ணாக பார்க்கப்பட வேண்டும். அவளை நீங்கள் உடன் பிறந்த சகோதரி மாதிரி அணுகக்கூடாது, தனிமையில் இருக்கக்கூடாது. தங்கச்சி என்று கூப்பிட்டுக்கு அவள் படிச்சுக்கிருப்பா மேசாடியில் போயிருந்துக்கு கலைச்சிருக்க கூடாது. இந்த வார்த்தையை சொல்ல இயலாது. நீங்கள் சொல்ல வேண்டியது என் சாட்சியின் மகள், சாட்சியின் மகள் என்று சொல்லுங்கள். மச்சி என்று உங்களுக்கு சொல்ல கடமை இல்லை, சாட்சியின் மகள் என்று சொல்லுங்கள். என் தங்கை என்று கூறுகிறீர்கள், அப்படி என்றால் எனக்கு அவள் ஹலால் என்று சொல்லுகிறீர்கள். எதற்கு? தனிமையில் இருக்கிறதுக்கு, மோட்டார் பைக்கில் ஏற்றிக்கு போகிறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகோதரர் என்று கூறுவோம். யாரை? அலியை. ரலியல்லாஹு நமது மரபில் எடுத்தால் சின்னப்பாவின் மகன் அலி ரலியல்லாஹு அவரின் சகோதரர். அப்படி என்றால் ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாவின் மகள் அலிக்கு யார்? நமது வழக்கிலே யார் என்று சொல்லுவோம்? சின்னப்பா. ஃபாத்திமாவுக்கு பாப்பாவின் தம்பி அலி. ஏன் ரசூலுல்லாவும் அலியும் சின்னப்பா பெரியப்பாவின் பிள்ளைகள். அப்போ பாப்பாவின் தம்பி என்றால் அலி ரலியல்லாஹு அவர்கள் யார்? சாச்சா, சின்னப்பா. அப்போ ரசூலுல்லாஹ் சின்னப்பாவுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தார்களா? முடித்து கொடுத்தார்களா இல்லையா? அலிக்கும் ஃபாத்திமாவுக்கும் ரலியல்லாஹு அன்ஹுமா நாங்கள் என்ன செய்கிறோம்? சின்னப்பா என்கிறோம். யார் இதை உங்களுக்கு பாப்பா ஸ்தானத்தில் வைத்தது? கல்யாணம் முடிக்க தகுதியானவரை சின்னப்பா என்ற இடத்தில் வைத்து அந்த கலாச்சாரத்தை இல்லாமலாக்கினார்கள். நாங்கள் உயிர்ப்பித்து நடைமுறைப்படுத்தி வருகிறோம். தாடியில் மட்டும், மீசையில் மட்டும், கரண்டிக்காலுக்கு மேல் ஆடை உடுப்பதில் மட்டும் மார்க்கம் இருப்பது அது தோதுப்பட்டது. இது தெளிவாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்ன விடயம். எனவே சகோதரர்களே, இந்த விடயத்தில் ஒட்டுமொத்த இலங்கை இந்திய முஸ்லிம்கள் அல்லாஹ்வினுடைய சட்டத்துக்கு புறம்பாக அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கியும் ஹராமாக்கியதை ஹலாலாக்கியும் நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் சட்டத்தோடு விளையாடாதீர்கள். நபிக்கே அல்லாஹ் கேட்டு விட்டான், ஏ நபியே அல்லாஹ் ஹலாலாக்கியதை உன் மனைவிமார்களுடைய நேசத்திற்காக வேண்டி ஹராமாக்குகிறாயா? ஏன்? எவருடைய நேசம்? அதை நாம் பார்க்கவில்லை. யார் கோபித்தாலும் பார்க்கக்கூடாது. என் ரப்பு என்னை நேசிக்க வேண்டும், என் ரப்பின் திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வின் சட்டத்துக்கு கட்டுப்பட்டால் தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சட்டத்தை வைத்திருப்பார்கள், படைத்த ரப்பு அதை அங்கீகரிக்கவில்லையா, உனக்கு முடியுமான வரை அதை நீ நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லை அவர்கள் கோபித்திருவார்கள், இவர்கள் கோபித்திருவார்கள், அவர்கள் என்னை பிழையாக எண்ணுவார்கள். இவர்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வை நீ திருப்திப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் இஸ்லாம், அடிபணிதல், ரப்புக்கு மட்டும் அடிபணிதல். எனவே அந்த விடயத்தை நாங்கள் வழங்கி நடப்போம். அல்லாஹ் பேசிய எனக்கும் உங்களுக்கும் இதில் விழிப்போடு நடக்க நல்லருள் பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.